ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மண்டபத்துக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்கோம். என்னடா மண்டபத்துக்கு வெளியே பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் 500,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம்ல, அதுக்கு ஸ்பெஷலா ஏதோ ஒன்று பண்ணணுமேனு சொல்லி கனப்பொழுதில் தோன்றியது. ஒரு சேலஞ்சு ஒன்று வைக்கலாம், ஃபுட் சேலஞ்சு. தெளிவா சொல்லுங்க. நம்ம ரெகுலரா நம்ம சேலஞ்ச் வேணா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊருக்குள்ளேயே என்ன, நம்மள நிறைய பேருக்கு தெரியல. 500,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம், இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளேயே நம்மள நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அதுக்காக வந்து நம்ம ஊருக்குள்ள ஒரு 10 எத்தனை பேர் வைக்கலாம், 30 பேர் ஒரு 30 பேரை கூப்பிட்டு சேலஞ்ச் வைக்க போறோம். அதுக்காக தான் இப்போ வந்து மண்டபம் பார்த்துட்டு இருக்கோம். எஸ், சரி, நீ போய் பேசிட்டு வந்துரு. நான் பேசிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். பேசிட்டு வந்துரு. ரைட், ஓகே, பேசிட்டு வந்துட்டோம். என்ன பேசி முடிக்க போறாங்க என்னன்னு சொல்லி தெரியல. இந்த மண்டபம் ஓகே ஆயிடுமா, வேற மண்டபம் பாக்கணுமா என்னன்னு தெரியல. பேசிட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சோ பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்க, பேசி முடிச்சாச்சு. என்ன ஓடிட்டு இருக்கா? சூப்பர், மண்டபம் பேசியாச்சு. டன்னு பேசியாச்சா? ஆமா, பேசியாச்சா? பேசியாச்சு. எத்தனை மண்டபம் சொன்னேன், அதெல்லாம் இல்ல, பேசியாச்சு. சூப்பரா இருக்கு. நீங்களும் வாங்க, மேல போய் எப்படி இருக்குன்னு காமிச்சிடறேன். மேல போய் பாத்துட்டு வந்து பாத்துடலாம். ஓகே, பாத்துடலாம். பண்ண போறோம் வீடியோவை, இங்கதான் பண்ண போறோமா? நல்லா இடம் தாராளமா நீட்டா இருக்கு. நீட்டா இருக்கு, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உட்கார வைக்கிறோம். ஒரே நேரத்துல 30 பேர்த்தையும் இங்க உட்கார வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ இந்த மண்டபம் தான், பின்னாடி வந்து பணம் கொடுத்துட்ருக்கோம் மண்டபத்துக்கு. ஸோ பிரியாணி நம்ம பண்ணல, வெளியே தான் சொல்லியிருக்கோம். ஸோ பிரியாணிக்கு தேவையான ஜாமான்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஆள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, மளிகை ஜாமான்லாம் காலையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வாங்க வந்திருக்கோம். இது ஃபுல்லாக லெக் பீஸாக வாங்கியாச்சு. எல்லாத்துக்குமே ஒரே அளவாக இருக்கணுன்றதுக்காக லெக் பீஸாகவே வாங்கியாச்சு. நான் இன்னும் குளிக்கல, கிளம்பல, அதனால தான் இப்படி இருக்கேன். கறி நமக்கு வெட்டின பீஸோட கோழிலாம் இங்கே இருக்குது பாருங்க. எப்படி இவ்வளோ கோழி, இன்னும் நிறையா கோழி உள்ளார வெட்டி போட்டுருக்காங்க. காலை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இதான் வந்து நம்ம பிரியாணி செய்கிற ஸ்பாட்டு. கீழே நல்லா பாத்திரம்லாம் ரெடியாக தயார் நிலையில் இருக்கு. ஓகே, நம்ம இல்லை, மாஸ்டர் ஒருத்தர் அவர் தான் செய்ய போகிறாரு. ஏகப்பட்ட வேலை இருக்குது. ரெஸ்டா, வேற வேலைகள் இருக்கிறதால இந்த வேலையை வந்து மாஸ்டர்கிட்ட விட்டாச்சு. நானும் மாஸ்டர் தான், இருந்தாலும் இது வந்து பிரியாணி மாஸ்டர். ஸோ நம்ம பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க பாருங்க. வெங்காயம், தக்காளி, புதினா, இவ்வளோ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இருக்குது. தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் எண்ணெயை ஊற்றிருக்கோம். எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். அரிசி ஊற வச்சுருக்கேங்க, தெரியல, அது அப்படி தான் இருக்கும். பிரியாணி ரெடி கண்ணில் பார்த்தா தான் அந்த
சுமே வருது. அடடா கூடா இருக்கு. இது என்ன எவ்வளவு நேரம் ஆகும் இது? இன்னொரு ஆரம் தானோ நம்ம வச்சுக்காக ஆரம் மாட்டலாம் இருக்கு. ஓகே பிரியாணி தம் போட்டாச்சு. தம் போட்டு தண்ணியை வச்சு ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இது ஒரு அரை மணி நேரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ கரெக்டாக போட்டு அளந்து வச்சாச்சு, வெயிட் போட்டு வச்சாச்சு. இது எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சீல் பண்ணி உள்ளார வைக்கிறோம் அப்படிங்களா? நோட்டீஸ் அடித்தாச்சு. இப்போ வந்து நிறைய நோட்டீஸ் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. மீதி இவ்வளோ தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேனர் அடித்தாச்சு. எப்படி வெயிட்டாக இருக்கா? பிரியாணி திருவிழா, ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் நடத்தும் பிரியாணி திருவிழா. எப்படி வசந்த், உங்களை கருத்து ஏதாவது சொல்லு. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். ஓகே, இதை போய் இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். மண்டபத்தில் எல்லாத்தையும் கட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவோமா? பொறுமையா சாப்பிடுங்க. தண்ணி ரைட் ரைட் ரைட்
ராமகிருஷ்ணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரா.